அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். ஸோ மகேந்திரா சுப்ரவுடைய தேர்ட் ஆனிவர்சரி கிராண்ட் செலிப்ரேஷனுக்கு உங்கள் எல்லாரையும் இந்த சேலம் இடத்துல வந்து வரவேற்கிறேன். என் பெயர் தமிழரசன். அடுத்த ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கூட தான் நான் அதுக்கு உங்களுக்காக நிறைய விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. நீங்களா இதில் முதற்கண் பொறுமையாக வந்து உட்காந்துருக்கிறது எல்லாருமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுக்கு நீங்களே சாரி ஃபர்ஸ்ட் ஒரு அழகான கைத்தறி கொடுத்து நம்ம ஆரம்பிக்கலாமா? ஒரு நல்ல ஒரு எனர்ஜி உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி அப்படின்னா, யாருக்காவது தெரியுமா இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு? அடுத்த ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நான் மட்டும் பேச போகிறீங்களா? நீங்கள் நிறைய பேச போகிறீங்க, கேம்ஸ் விளாட போகிறீங்க. அதுக்கு முதல்ல நீங்கள் சொல்லலாம் என்ன ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கீங்கன்னு யார் வேணாலும் சொல்லலாம். நீங்கள் சொல்லலாம் சார். ஃபஸ்ட் சார் இல்லை மேடம், மேடம் ஃபஸ்ட்டு உட்காந்துருக்கீங்க. என்ன ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு உங்களுக்கு? இல்லைங்க கொடுக்கலாமா? இன்றைக்கி என்ன எதிர்பார்ப்பீங்க உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்புறீங்க? மகேந்திரா தேடியர் ஆனிவர்சரி. ஓகே, இதான் தேர்ட் இயர் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறது. இல்லை என்ன மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் எதிர்பார்க்குறீங்க? ஆடல் பாடலா, இல்லை கேம்ஸா, இல்லை பரிசுகளா, இல்லை ஆஃபர்ஸா, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? நாங்கள் என்ன கொடுத்தாலும் எடுத்துக்கிறீங்க இருக்கீங்க. ஓகே, அந்த பக்கம் பின்னாடி யாராவது கேட்கலாம். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் காசாக போடமா தாராளமாக சொல்லலாம். இதெல்லாம் பண்ணால் நல்லா இருக்கோங்க அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லலாம் சார். யாராவது நாங்கள் ஆக்சுவலாக மகேந்திர ஃபினான்ஸ் தேர்ட் இயர் ஆனிவர்சரி பண்ணுறீங்க, ஒரு சப்போர்ட்காக வந்திருக்கிறோம். இங்கே இப்போ நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணபடி இங்கே வந்ததுக்கு உண்டான ஒரு கேம்ஸ் என்ன பண்ணுறீங்கன்ற அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அதை சொன்னால் பெட்டராக இருக்கும். சூப்பர் சார். ரெண்டு அழகான விஷயம் சொன்னார். ஒன்று வந்து சப்போர்ட் பண்ண வந்திருக்கோம் மகேந்திராவுடைய தேர்ட் ஆனிவர்சரி, ரொம்ப சந்தோஷம் சார். அடுத்தது வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலோ என்ன பண்ணால் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, லாஸ்ட்டாக யாராவது ஒருத்தருக்கு பக்கம் சொல்லாதோ நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாம். இங்கே பின்னாடி வந்து உட்காந்துருக்கோம் உங்களுக்கு யாராவது இந்த பிங்க் ஷர்ட்டாக க்ரீன் ஷர்ட் என்ன ஷர்ட் சொல்லுவாங்க, உங்கள் ரெண்டு பேர் யாராவது ஒருத்தர் இன்றைக்கி என்னெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, நீ என்ன எதிர்பார்ப்போட வந்திருக்கீங்க? நேம் சதீஷ்குமார், லட்சுமி மொபைல்ஸ். ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தாங்க சார். என்ன சொல்லுங்க, ஃபங்க்ஷன் சொன்னால் வந்து என்னோட ஒரே எதிர்பார்ப்பு தயவு செஞ்சு மைக்கை என் பக்கம் எடுத்துட்டு வந்துடாது, இனிமேல் வந்தால் பேச மாட்டேன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. எல்லாருமே இன்றைக்கி வந்து உங்களுக்கு நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்குது. நானே சொல்லிடுறேன் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத. உங்களுக்கு இன்விடேஷன் ஏதாவது கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு? இந்த மெசேஜ் வந்ததா? எதை மாதிரி அழைப்பு வந்தது உங்களுக்கு எப்படி சார்? இன்விடேஷன் வந்தது, மெசேஜ் வந்தது சில பேருக்கு. ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போனால், அடுத்த ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் உங்களுக்கு வந்து நம்மளுடைய மஹிந்திரா ப்ராடக்ட்ஸ் பற்றி நிறைய டீட்டெயில் சொல்ல போகிறோம். ஏன்னா இங்கே வந்து மார்க்கெட்டில் ஃபாஸ்ட் கோயிங்காக இருக்கக்கூடிய மஹிந்திரா சுப்ரோ மினி ட்ரக் அண்ட் மேக்ஸி ட்ரக் பற்றி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். அது வந்து ஒரு கேம் ஃபார்மெட்டில் விளையாட போகிறோம். எப்படி அப்படின்னா, இங்கே இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு இருக்காது ஒரு அசம்ஷன் இருக்கா? உள்ளே என்ன இருக்குன்ட்டு? உள்ளே சிங்கம், புலி, கரடி, என்ன என்னவா இருக்கும் சார் உள்ள? குத்து விளக்கா? பரவாயில்ல சார், சூப்பராக சிம் பண்ணியிருக்காரு. குத்து விளக்கா கூட இருக்கலாம். ஸோ அந்த சஸ்பென்ஸை நான் பிரேக் பண்ண போகிறது கிடையாது. என்னென்னு கொஞ்சம் நேரம் இன்னும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருங்க. அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாரையும் வரவேற்கணும். ஸோ நான் வந்து வரவேற்கிறதோட உங்களில் ஒருத்தர் வந்து வரவேற்றா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டோம். ஸோ அந்த வகையில் எஸ்கேஎஸ் ஆட்டோமொபைல்ஸ்ல வந்து அதனுடைய சேல்ஸ் மேனேஜர் மிஸ்டர் ஜெகநாதன் அவர்களை மேடை காண்கிறேன், உங்களுக்கு வந்து ஒரு வெல்கம் நோட்டை வழங்குறதுக்காக. வெல்கம் சார். இங்கே வந்து எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கும் எங்கள் வாடிக்கையாளர்களுக்கும், ஃபினான்ஸ் பார்ட்னர்ஸ், இன்சூரன்ஸ் மற்றும் அனைத்து வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர் அவர்களையும் மகேந்திரா அண்ட் மகேந்திரா நிறுவனத்தின் சார்பாகவும், எஸ்கேஎஸ் ஆட்டோமொபைல்ஸ் அண்டு ஸ்ரீலட்சுமி ஆட்டோமொபைல்ஸ் நிறுவனத்தின் சார்பாகவும் உங்களை வருக வருக என வரவேற்கின்றோம். இப்போ இந்த நிகழ்ச்சியை தொடங்கும் முன் நமது மகேந்திரா நிறுவனத்தின் ஏரியா மேனேஜர்ஸ் உங்கள் முன் உரையாற்றுவார்கள். ஏஎஸ்எம்ஸ் மிஸ்டர் நிதின் முகமது அண்ட் மிஸ்டர் மணிலி ஜந்தன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஸோ எல்லாமே கொஞ்சம் கைத்தட்டி அவங்களை வரவேற்கலாம். நீங்கள் நல்லா வந்து நம்ம நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கைத்தட்டி கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு அவங்க உற்சாகமாக நிறைய ஆஃபர் டிஸ்கவுண்ட்லாம் கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் மாலை வணக்கம். ஸோ எங்கள் அழைப்பை ஏற்று வந்ததுக்காக ரொம்ப நன்றி. ஸோ எல்லாரும் தூரத்துலேருந்து வந்திருப்பீங்க. ஸோ ஒரு இது வந்து ஒரு சுப்ரோ தேர்ட் இயர், எங்களோட மூணாவது வருஷம் செலிப்ரேஷனுக்காக உங்களை கூப்பிட்ருக்கோம். ஸோ இந்த வண்டி வந்து சுப்ரோ மினி ட்ரக் அண்ட் மேக்ஸி ட்ரக் வந்து மூணு வருஷம் ஆகுது. ஸோ மூணு வருஷமாக பாப்பா கை தட்டுறாங்க, சந்தோஷம். ஸோ மூணு வருஷமாக ஆகுது, சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ உங்களோட சேர்ந்து எங்களோட கஸ்டமர்ஸ் நீங்கள், ஸோ உங்களோட சேர்ந்து இந்த ப்ராடக்டோட தேர்ட் இயர் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இந்த விழாக்காக உங்களை கூப்பிட்ருக்கோம். ஸோ
எல்லாருக்கும் நன்றி வந்ததுக்காக. ஸோ இந்த நிகழ்ச்சியை தொடங்கும். குட் ஈவினிங், வணக்கம். ஸோ ஒன் பிஹாஃப் ஆஃப் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, எஸ்கேஎஸ் அண்ட் அவர் ஸ்ரீலட்சுமி ஆட்டோமொபைல்ஸ், ஐ வெல்கம் ஈச் அண்ட் எவ்ரிபடி, அவர் கஸ்டமர்ஸ், ஃபினான்ஷியர்ஸ், எம்எம்டி, எவ்ரிபடி. ஸோ வி ஆர் கேதர்ட் ஹியர் டு செலிப்ரேட் அவர் சுப்ரோ தேர்ட் ஆனிவர்சரி செலிப்ரேஷன். ஸோ ஐ வெல்கம் ஈச் அண்ட் எவ்ரிபடி. ஸோ வித்தவுட் வேஸ்டிங் எனி டைம் வி ஆர் கோயிங் இன் மஹிந்திரா. தேங்க்யூ சார். ஓகே, நம்ம இது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஏன் ஒருத்தனால கஷ்டப்பட்டு திறக்கிறது கஷ்டமா இருக்கும். அதுக்காக உங்களில் ஒரு ஆறு பேரை நான் அழைக்க போகிறேன். யார் யார் அப்படின்னா, திரு சாமி அவர்கள் நம்மளுடைய வாடிக்கையாளர்கள், கஸ்டமர்ஸ். நான் கூப்பிட்டு கூப்பிட்டு நீங்கள் இங்கே வந்தெல்லாம் அடுத்த என்ன பண்ணேன்னு சொல்கிறேன். திரு சாமி அவர்கள், திருமதி புஷ்பா அவர்கள், திரு பத்மநாபன், திருமதி வெண்ணிலா, திருமதி வாணி அவர்கள், திரு கிருஷ்ணா. சாமி, புஷ்பா, பத்மநாபன், வெண்ணிலா, வாணி, கிருஷ்ணா, ஒரு மூணு பேர் அந்த பக்கம் நிற்கலாம், மூணு பேர் இந்த பக்கம் வந்துருங்க. ஸோ இவங்களோடய சேர்ந்து நம்மளுடைய ஜெகநாதன் சார், நிதின் முகமது அண்ட் மணி விஜயந்தன், உங்களையும் ஜாயின் பண்ணிக்குமாறு அழைக்கிறேன். இங்கே அங்கே அந்த எண்டில் ஒருத்தர், சென்டர் ஒருத்தர், இங்கே ஒருத்தர் நில்லுங்க சார். மேம் அதே மாதிரி இங்கே மேடம், மிஸ்டர் சாமி, மிஸ்ஸஸ் புஷ்பா, பத்மநாபன், வெண்ணிலா, வாணி, கிருஷ்ணா, நாலு பேர். இன்னும் ரெண்டு பேர் இங்கே இருக்காங்க மேடம். உங்கள் பேர் மேம்? புஷ்பா மேடம் இருக்காங்க, வாணி மேடம் வந்தாச்சா, இருக்காங்க, வச்சு பண்ணிடலாமா? ஓகே. ஸோ நான் என்னன்னா, 3 to 4 நான் சொல்ல மாட்டேன், நம்ம மக்கள் இவங்க தான் நம்மளுடைய கஸ்டமர்ஸ் அண்ட் நான் கஸ்டமர்ஸ். இவங்க வந்து 5 1 சொல்ல போகிறாங்க. அவங்க 1 எப்போ சொல்கிறாங்களோ அப்போ ரெடின்னு சொன்னதுக்கப்புறமா நீங்கள் இங்கே இருக்கவங்க வந்து நீங்கள் எடுத்து அந்த பக்கமாக அப்படியே பின்னாடி அவங்ககிட்ட கொடுத்துடலாம். ஓகேங்களா? நம்ம இது என்னன்றதை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ரெடியாக எல்லாமே ரெடியாக இருக்கீங்களா? உற்சாகத்தோடு இருக்கீங்களா? ஸோ நீங்கள் தான் என் கூட சேர்ந்து என்ன போகிறீங்க, நான் மைக் எடுத்துகிட்டு போகிறேன். 5 to 1 5 சொன்னதுக்கப்புறம் 4 3 2 1 நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ரெடி? அங்கே ஏதாவது மியூசிக் பேக்ரவுண்டில் இருந்தாலும் வில் ப்ளே த மியூசிக் ஃபார் அன்வெயிலிங். I request our ASM also to join us. வேற யாராவது இருக்கீங்களா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ரெடி? 5 நீங்க என்ன கூட 4 3 எவ்வளோ ஒரு நிமிஷம், யாரு 4 கட்டு 2 அது அவ்வளோ அவசரமா? அதுதான் நான் கவனிக்க மாட்டேன் முடிவு பண்ணல. ஓகே ரெடி, ரெடி ஃபர்ஸ்ட் வந்து ரெடி சார். ஆ வாங்க வாங்க ப்ரோ, ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக தான் ஒருத்தர் தப்பாக என்ன, நீங்கள் வரணும், டிலே பண்ணதுக்காக தான். ரெடி? ஓகே, நான் சார் சொன்னால் நீங்கள் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி சார், இது எடுத்து அந்த பக்கமாக பின்னாடி கொடுக்க போகிறீங்க எல்லாமே. 5 4 3 2 1 Yes, greetings, and let's see what this is about. Let's again Mahindra's third year anniversary celebration. உங்களுக்காக அற்புதமான ஒரு கேம் இங்க இந்த மைக்கோட வாழ்க்கை. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் த மியூசிக் மேடம். நீங்க சொல்லுங்க மேடம், இதை பார்த்தா என்னமா தெரியுது மேடம்? இந்த மைக்கோட வால்யூம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாமா? பாக்ஸ் மாதிரி இருக்கு சார். பால் போட்டு உள்ளார. ஓகே மேடம் கிட்ட அங்கே கேட்போம். சில பேர் பார்த்தோம், ஓகே ஒருவேளை வண்டி எடுத்து வந்து நிறுத்தத்துக்கு பிளாட்ஃபார்ம் போட்டுக்காங்க கூட யோசிப்பாங்க. நீங்கள் சொல்லுங்க மேடம், இதை பார்த்தா என்ன தோணுது? டைஸ். அது டைஸ். ஓகே, இதில் என்ன பண்ண போகிறேன்னு ஐடியா இருக்கா? சூப்பர் மேடம், கரெக்டாக கண்டுபிடிச்சாங்க. இந்த டைஸ் உருட்டி விளையாட போகிறோம். ஃபர்ஸ்ட் நீங்களாக விளையாட போகிறீங்க மேடம். இது எப்படின்னா, நார்மலாக வந்து ஒரு ஒரு பாக்ஸாக ஜம்ப் பண்ண விடாது. ஓகேங்களா? டைஸ் ஒரு தடவை போட்டிங்கன்னா 1 சொன்னால் அங்கேருந்து இந்த எண்டுக்கு ஜம்ப் பண்ணணும். ஓகேங்களா? ரெடியாக இருக்கீங்களா? அங்கேருந்து இந்த எண்டுக்கு மேடம் ஒரு ஒரு பாக்ஸ் கிடையாது. மேடம் ரெடியாக இருக்காங்க, ட்ரையல் வச்சு பார்க்க போகிறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச், இதை எங்களுக்காக அன்வைட் பண்ண ஒத்துழைச்சி எல்லாருக்கும் மனமாக நன்றிகள். உங்களோட ப்ளேஸ் போயிடலாமா? தேங்க்யூ. உங்கள் ப்ளேஸ் போயிடலாம், போய் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த கேமுக்கு அப்படின்னா, தேங்க்யூ இங்கே வந்து எல்லாருமே மனமார்ந்த நன்றிகள். அதோட நம்ம இந்த கேம் இப்போ ஆரம்பிக்க போகிறோம். எப்படி அப்படின்னா, குழந்தைகளும் வந்திருக்காங்க, நான் குழந்தைங்க ஒருவன் எதிர்பார்க்கலாம், இருந்தாலும் அவங்களே நம்ம இந்த கேமில் கொஞ்சம் கொஞ்சம் ஜாயின் பண்ண வச்சுக்கலாம். இன்றைக்கி முக்கியமான ஒரு விஷயம் நான் என்ன சொல்ல ஆசைப்பட்றேன், உங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் இருக்குது. ஸோ நான் ஸ்டார்டிங்கில் கேட்டதுனால உங்களுக்கு என்னெல்லாம் வேணுன்றதுல ஒன்று கேம் நம்ம கேம் பண்ண போகிறோம். இதை தாண்டி கேம் விளையாடும் போது உங்களுக்கு கிஃப்ட் கிடைக்க போகுது, கேமில் வின் பண்ணவங்களும் கிஃப்ட் கிடைக்க போகுது. அதை தாண்டி பார்வையாளர்களுக்கும் நிறைய கிஃப்ட். நான் பேசுறதை எந்த அளவுக்கு நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கிறீங்களோ, நடு நடுவில் அதை வச்சு க்வெஸ்சன்ஸும் கேட்போம், அதுக்கும் கிஃப்ட்ஸ் இருக்குது. எவ்வளோ பேர் ரெடியாக இருக்கீங்க கேம் விளையாடுறதுக்கு? கை தூக்கலாம். இவ்வளோதான் ரெடியாக இருக்கீங்களா? இப்போ அந்த கை இன்னும் நேரத்தில் அப்படியே அதிகமாக தூக்க போகிறீங்க பாருங்க. கிஃப்ட்டில் மிக்ஸி கிரைண்டர்லாம் இருக்குது அப்படின்னா எவ்வளோ பேர் கை தூக்குவீங்க? அதெல்லாம் இலவசமாக கொடுத்துட்டாங்க, இனிமேல் எங்கள் எல்லாருமே தூக்குவாங்க சார். அப்படியே சில பேர் வேண்டாடுறாங்க சார். எவ்வளோ பேர் அப்படியே மினி ட்ரக்கு மேக்ஸி ட்ரக் வந்து 50% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா எல்லாம் ரெடியாக இருக்கீங்க? எல்லாருக்கும் சொல்லணும்னு ஆசையாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, கை தூக்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது தூக்கும்போது. ஆனால் இதுக்கு ஒரு க்ரைட்டீரியா வச்சு, ப்ரோ நீங்கள் தூக்க மாட்டீங்களா, பக்கத்தில் ரெண்டு பேர் கை தூக்குறீங்க. ஓகே, இதுக்கு ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்க என்ன அப்படின்னா, நம்மளை நிறைய பேர் சூப்ரோ கஸ்டமர்ஸ் இருக்கீங்க, ஏற்கனவே மஹிந்திரா சூப்ரோ வாகனம் வச்சுருக்கோம், எவ்வளோ பேர் நீங்கள் கை தூக்கலாம்?
எவ்வளோ பேர் ஓகே தேங்க்யூ. எவ்வளோ பேர் இருக்கோ சுப்ரோ வெச்சு இல்லை ஆனால் வந்து வாங்கலாமான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிற அப்படின்ற மாதிரி யாராவது இருக்கீங்களா? என்கிட்ட சுப்ரோ கிடையாது கேள்விப்படுறேன், நல்லா தான் இருக்குதுப்பா, என்னப்பா வாங்கலாமா ட்ரை பண்ண அந்த மாதிரி இருக்கு. ஓகே குட். ஸோ உங்களுக்குள்ள தான் இந்த போட்டி இருக்கும் போது நம்மளுடைய சுப்ரோ கஸ்டமர்ஸ்க்கும் இன்னும் நம்மளுடைய வாடிக்கையாளர் ஆகாதவங்க இந்த ரெண்டு பேருக்குள்ள தான் ஒரு போட்டி இருக்க போது. எப்படி என்ன பண்ண போகிறேன்னா, உள்ளே நீங்கள் வரும்போதே ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க, அதில் வந்து எனக்கு கேன் ஹாவ் தோஸ் டூ பவுல்ஸ் ஃப்ரம் த வாலண்டியர்ஸ், அங்கே ரெண்டு பவுலுக்கு நம்ம நேம் எழுதி வச்சிருக்கோம், அந்த பவுல்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்களா. சார் குழந்தைங்கள எனக்கு அந்த மூணு குழந்தைங்க நீங்கள் அனுப்புறீங்களா மேம், இருக்கிற கிட்ஸ் எல்லாம் இங்கே அனுப்புறீங்களா? அவங்க தான் செலக்ட் பண்ண போகிறாங்க யார் யார் கூட வந்து விளையாட போகிறான்னு சொல்லிட்டு. உங்களை யார் பேர் வந்தாலும் சரி, நீங்கள் கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் நீங்கள் வந்து வந்து விளையாடுங்க, ஏன்னா விளையாடுறவங்க கிஃப்ட்ஸ் நிறைய இருக்கு. ஓகேங்களா, நீங்கள் இங்கே வாங்க. சரி மேலே வந்துடுங்க, கிட்ஸ் மேலே வந்துடுங்க, அந்த பவுல் உள்ள எடுத்துக்கலாம் ப்ரோ. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, எல்லாம் டான்ஸ் ஆடுறீங்களா, பாட்டு பாட்டாக டான்ஸ் ஆடுவீங்களா? இது மேலே வச்சிடலாம், இதில் வச்சிடலாம். ஆ டான்ஸர் பாட்டு போடாமே ஆடுறாங்க பாருங்க, என்ன பாட்டு? சரி டான்ஸ் ஆடிடலாமா? ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பர்சன் செலக்ட் பண்ணும்போது இவங்களுக்கு சாங் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, குழந்தைங்க ஆட போகிறாங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் நாலு பேருமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி கலந்துரையாடலாம் பண்ணி இதுலேருந்து ஒரு சீட் எடுத்து போறீங்க. ஓகேவா, எட்டு கிழிச்சு போட்டுக்கூடாது, எட்டாம் கைட்டை கொடுக்கணும். ரெடி, யார் எடுத்து போகிறீங்க ஃபஸ்ட்டு உள்ள? ஓகே, ஃபர்ஸ்ட் கை தூக்கியிருக்காரு. இவங்க அழகாக கைத்தடன் ஃபஸ்ட் கொடுக்கலாமா? யார் முதல் கண்டஸ்டன் அப்படின்னு ஒரு சீட் எடுப்பாங்க. ஆ ஓகே, நான் சொல்லி ஒருத்தர் எடுத்தாரு. வாங்க. ஓகே, முதல் பார்ட்டிசிபேட் இவரோட பேர் என்னன்னா, அவர் பேர்ல காசு தான் நிறைய இருக்குது. யார் என்னென்ன பேர், யார் சார்? காசிநாதன். காசுனா காசு டேரக்டா இல்ல, காசு வந்து எதாவது வளங்கள், நிறைய வளங்கள்லாம் இருக்கக்கூடிய வார்த்தை எனக்கு. பதினாறு வகையான செல்வம், செல்வம் இருக்கு, இந்த செல்வம் இல்லை. அதுக்கப்புறம் வழக்கமா எல்லாருமே ஆங்கிலத்துக்கு கூடிய ரெண்டாவது பேர். நிறைய ஆங்கிலுக்கு என்ன பேர் கடைசியா இருக்கும், தமேஷ்குமார், சுரேஷ்குமார். அடுத்தது முருகர் கையில வச்சிருப்பாரு, கோயம்புத்தூர்ல இருக்கு இந்த மலை. அப்புறம் அப்ப கண்டுபிடிக்க பேர் யாரு? மருதவேல். மருதவேல் இருக்க, வணக்கம் சார். யாரும் கேட்டீங்களா? ஸோ மருதவேலும் செல்லக்குமாரா தான் இந்த கேம் விளையாட போறாங்க. அதனால வந்து கேக் கிடையாது, இங்க உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ண போறீங்க. இங்க வந்துருங்க சார், இங்க வந்துருங்க சார், இங்க வாங்க. இவங்க என்ன பண்ண போறாங்க, இந்த கேம் விளையாடும் போதே அப்படியே நிறைய விஷயம் நீங்க இருக்கு. அது ஒன்று வந்து பத்தியே நான் சொல்ல போறேன். எப்படி இருக்க போகுது இந்த கேம்னா, நம்ம சின்ன வயசுல நிறைய கேம் விளையாடிருக்கோம். இன்னைக்கு இந்த கேம் மூலமாவே இந்த மஹிந்திரா சுப்ரோட மினி ட்ரக் மேக்ஸி ட்ரக்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் என்னென்னா நமக்கு வந்து அதுல இருந்து விஷயங்கள் இருக்கு அப்படின்னு கத்துக்க போறீங்க. இந்த கேம் ஒரு தடவை ரெண்டு தடவை விளையாட போறேன் சார். உங்க டீம் விளையாடுறதுக்கு அப்புறம் மறுமுறை இன்னொரு இதே கேம் விளையாட உங்களுக்கு வந்து இன்னும் ரெண்டு பேர் வருவீங்க. ஸோ இதுல நிறைய விஷயம் கத்துப்பீங்க, அது மட்டும் இல்லாமல் நிறைய ட்ரிக்ஸ் உங்களுக்கு இருக்கு. அந்த ஒரு இன்ட்ரொடக்ஷனோட இந்த கேம் ஆரம்பிக்கலாம் சார். எங்க ரெண்டு பேருமே எங்க வரீங்கன்னா அங்க வந்து அதான் ஸ்டார்ட் பாயிண்ட். ரெண்டு பேரும் எங்க வந்துடலாம். தம்பி வந்து இந்த கொடுத்து காடு. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இந்த குழந்தைங்க அழகாக கைத்தறிகள் கொடுத்து உங்க வச்சுருவாங்க. ஒரு ஒன்று போட்டிங்க கேம் ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா, இல்லைன்னா திரும்ப திரும்ப போட்டுட்டே இருப்பீங்க. இங்கே நீங்கள் இருக்கிற நடக்க நடக்க